நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதைப் போல 44 ஆண்டுகாலம் கட்சியை நடத்தி இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பொதுக்குழு ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிற ஐயா அவர்கள் இப்பொழுது பொதுக்குழுவின் நிறைவு பேருரையாற்றுகிறார்கள். மீண்டும் என் உயிரினம் மேலான பாட்டாளி சொந்தங்களுக்கு நன்றி கூறி ரெண்டு மூன்று நிமிடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிவடைய இருக்கின்றது. நன்றி சொல்ல ஜெயராமன் வருகிறார். அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி முடித்துவிட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சாப்பிடப் போகிறீர்கள். பாரத ரத்னா பெரிய விருது இந்திய அளவில் அன்புமணி சொல்றார். இந்த பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன். ஏனென்றால் அதை விட சிறந்த விருது உங்கள் மனதில் நான் வாழ்கின்றேன். உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன். நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதை விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கும்? விருது நான் குறை சொல்லவில்லை. உரியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, நன்மை மிக்கவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன், உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன். பொங்கலுக்கு பொங்கல் என்று பனையபுரம் அன்புமணி வன்னியசங்க தலைவர் அலைபேசியில் என்னோடு பேசினார். ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழணும், எங்களை பற்றி கவலை இல்லை, எங்களை பற்றி கவலை இல்லை, நீங்கள் 100 ஆண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னார். இதை விட வேற என்ன விருது வேண்டும்? லண்டனிலிருந்து வந்த தம்பதியினர் ராஜ்குமார், அனிதா, அவர்கள் லண்டனிலிருந்து நேரே அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நேரே என் தோட்டத்திற்கு வந்து ரெண்டு பேரும் காலில் உழுந்து வணங்கி, ஐயா, உங்களாலே, நீங்கள் பெற்றுக் கொடுத்த எம்பிசியினாலே நாங்கள் இன்டர்நேஷனல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்கிறோம். என் மனைவிக்கு 10 லட்சம் மாத ஊதியம், எனக்கு 8 லட்சம். நாங்கள் எம்பிசினால்தான் இது வந்தோம். எம்பிசினாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோட்டாவில் நாங்கள் படித்ததுனால, நல்லா படித்ததுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்ல. அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான், ஐயா, நான் கோயிலுக்கு போவதில்லை, கடவுளை வணங்குறதில்ல, ஆனால் உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன். நான் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வாழ்வேனோ அந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான். பாதி ஆயுள் தருகிறேன்னு சொன்னான். இதை விட விருது
இதை விட விருது என்ன வேணும்? இதை விட விருது இப்படி யாராவது உலக அளவில் யாராவது சொல்லியிருப்பார்களா? யாரும் சொல்லிய மாட்டோம் இல்லையா? பெற்றோர்களுக்கு அதனாலே இந்த எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்ற இந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி சரியான முடிவெடுப்போம். வெற்றி பாதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைத்து செல்வேன், சரியான முடிவெடுப்பேன். அதனாலே இந்த இதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தின்படி நீங்கள் மேலும் உங்களை கடுமையாக உழையுங்கள். உங்களை மனம் நிறைந்து பாராட்டியிருக்கிறேன். நீங்கள் மேலும் கடுமையாக இந்த தேர்தலுக்காக உழையுங்கள் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறையதாக நன்றி சொன்னார் ஜெயராமன் அவர்கள். நன்றிக்கு பிறகு எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு போனோம். சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. பொறுத்திருந்தாவது உணவு இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் கருத்துரை வழங்கிய குடும்பத் தலைவர் தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும்